இந்த ப்ராஜெக்டோட டாபிக் பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் ட்ராலி யூசிங் ராஸ்பெரி பை 4 மாடல். ஸோ இதில் என்னென்ன மேஜரான காம்போனண்ட் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ ராஸ்பெரி பை டிவைஸ் இருக்குது, இது வந்து 4 சீரீஸில் வர ராஸ்பெரி பை 4. ஆம்ப்ளிஃபயர் சர்க்கியூட் போட்டிருக்கோம். ஸோ கேமரா இதில் அட்டாச் பண்ணியிருக்கோம், ராஸ்பெரி பை கேமரா. அதுக்கப்புறம் லோட் செல் வித் எல்சிடி டிஸ்பிளேயோட கனெக்டிவிட்டி இருக்கும். ஸோ அந்த எல்சிடி டிஸ்பிளேயில் என்ன வேல்யூஸ் வருது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ ஏற்கனவே இந்த ராஸ்பெரி பையில் ராஸ்பெரியோட ஓஎஸ் ஆல்ரெடி பூட் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ நம்ம மானிட்டரில் பார்க்கலாம். இதில் மானிட்டர் வித் கீபோர்டோட கனெக்டிவிட்டி இருக்கும். ஸோ மானிட்டர் கனெக்ட் பண்ணுறதுக்கு G2 HDMI கேபிள் யூஸ் பண்ணி நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த ப்ரோக்ராம் இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணோன்னே ஆல்ரெடி இந்த ப்ரோக்ராமோட எக்ஸ்டென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா .py ஃபார்மட், அதை ரைட் கிளிக் கொடுத்து ஓப்பன் வித் பைத்தான் ஐடியில் ஓப்பன் பண்ணுறோம். ஸோ ஓப்பன் ஆனோடனே அது யூஸ் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் என்ன மேஜரான ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வெஜிடபிள்ஸாக இருக்கட்டும், ஃப்ரூட்ஸாக இருக்கட்டும், ஏதாவது நீங்கள் வச்சிங்க அப்படின்னா அந்த கேமரா வந்து என்ன பண்ணும், ராஸ்பெரி பை கேமரா ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அந்த ஆப்ஜெக்ட் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதோட இன்ஃபர்மேஷன்ஸு வித் அது எந்த அளவுக்கு லோடு இருக்குது, அதாவது அதோட வெயிட் என்ன அப்படிங்கிறத நம்மளுக்கு எல்சிடி டிஸ்பிளே மூலமாக அவுட்புட் சொல்லும். ஆல்சோ இதை நம்ம வந்து இதுலேயுமே செக் பண்ணி பார்த்துக்க முடியும். ரன்னர்ஸ் மாடல் கொடுத்த உடனே ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ லோட் செல்ல நம்ம மேனுவலில் லோட் கொடுத்து செக் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஆப்ஜெக்டாக, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம், இல்லை வெஜிடபிள்ஸ்னால் நான் ஆனியன் எடுத்துக்கிறேன், ஆனியன் அண்ட் பொட்டேட்டோ எடுத்துக்கிறேன். ஸோ ஆனியன் அண்ட் பொட்டேட்டோ வந்து கேமரா எடுத்துகிட்டு போய் கேமரா கிட்டே வச்ச உடனே ஸோ இது ஐடென்டிஃபை பண்ணிக்கும். ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு ஆனியன்னா ஆனியன் அப்படிங்கிறத எல்சிடியில் டிஸ்பிளே பண்ணும், அதோடய வெயிட் என்னங்கிறது டிஸ்பிளே பண்ணும். எல்சிடி டிஸ்பிளே பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்ம ப்ரோக்ராம் ரன் பண்ணும்போது அதோட கான்சோல்லையே அவுட்புட் நம்ம செக் பண்ணிக்கலாம்.